So students, let us move to our fifth chapter, which is coordinate geometry. Okay, coordinates. What are coordinates? First of all, you should know what are coordinates. I'll just recall, okay. Let it be, this be x-axis and y-axis. Any point here, here, here. This point have x and y values. These two are called coordinates. Okay, then this point also has an x and y value. So that is called a coordinate. Okay, so the points x value and y value is called as coordinate, and we are going to see different values of x and y and different formulas how to find that x and y, like that we are going to see in this chapter. Okay, and we are going to relate this points with our geometry, that is we'll draw curves, we'll find everything. Okay, for that it is named as coordinate geometry. So first of all, you are going to see the formula to remember. Okay, in the formulas ellame nam in the lesson la use pannuvom. So first parunga, distance between two points, adukku vandha enna use pannuvona, root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square appdina or formula use pannuvom. Ipo parunga na ipo rendu point ku nadula ulla distance kandupidikkanum appdina, ipo idu vandu x1 y1, okay, idu vandu x2 y2, ipdi rendu irukku. Okay va, nama inge vandu verum 1 ஒன் செட்டு தான் நம்ம பார்த்துருப்போம் இது வரைக்கும் குவார்டினேட்ஸ். பட் இங்கே டூ செட்ஸ் இருக்கும், அதுக்கு நடுவில் உள்ள அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இதுதான் அதோட ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த எக்ஸ் டூ வேல்யூவை அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், எக்ஸ் ஒன் வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அதை ரூட் எடுக்கணும், அது அப்போ தான் அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். தென் மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட், இப்போ ஒரு லைன் செக்மெண்ட் கொடுத்துட்டு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு எக்ஸ் ஒன் y1, ஓகே x2 y2, அது கொடுத்துட்டு மிட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் x1 x2 ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணணும், y1 y2 ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணணும். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு மிட் பாயிண்ட் கிடைக்கும். தென் p டிவைட்ஸ் ab இன்டர்னலி இந்த ரேஷியோ m is to n, வேர் p இஸ் நத்திங் பட் mx2 plus nx1 by m plus n, my2 plus ny1 by m plus n. ஓகே, ஸோ இப்போ ஒரு லைன் இருக்குது. ஓகே, இந்த லைனை இப்போது சப்போஸ் நான் இந்த லைனை 1 இஸ் டு 2 அப்படின்ற ரேஷியோவில் நான் பிரிக்கிறேன். ஓகே, இது 1, அதாவது இது மூணாக பிரிக்கிறேன்னு அர்த்தம். மூணாக பிரித்து இது ரெண்டும் ஒரு பார்ட், இது மட்டும் தனியாக ஒரு பார்ட். ஓகே, இது 2 இது 1, ஸோ 1 இஸ் டு 2 அப்படின்னா இது தான். ஓகேவா, இது தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரேஷியோஸ் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு ஜஸ்ட் அந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கேட்டாங்கன்னா, அதாவது சில டைம் வந்து இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ரேஷியோ கேட்பாங்க, இல்லைனா அந்த இந்த இந்த கட் ஆகுது இல்லையா, இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ரேஷியோ கேட்பாங்க, இல்லைனா ரேஷியோ கொடுத்துட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் கேட்பாங்க. ஓகே, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ தென் பாயிண்ட் டிவைட்ஸ் எக்ஸ்டர்னலி இந்த ரேஷியோ, இன்டர்னலி எக்ஸ்டர்னலின்னு ரெண்டு இருக்குது. ஓகே, இன்டர்னலி வரும்போது நம்ம ஆட் பண்ணுவோம், எக்ஸ்டர்னலி வரும்போது நம்ம சப்ராக்ட் பண்ணணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஃபார்முலாவில் ஸோ வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அடுத்து சென்ட்ராய்ட், சென்ட்ராய்ட்னா என்னென்னா ட்ரையாங்கிள். ஓகேவா, ட்ரையாங்கிளுக்கு இந்த இந்த சைட்லேருந்து பர்பெண்டிகுலர் எடுத்து, இந்த சைட்லேருந்து பர்பெண்டிகுலர் எடுத்து, இந்த சைட்லேருந்து பர்பெண்டிகுலர் எடுக்கணும். ஓகே, அந்த மாதிரி போட்டால் இந்த பாயிண்ட் இஸ் கால்ட் சென்ட்ராய்ட். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ, அது வந்து மூணு குவாடினேட்ஸ் உங்களுக்கு அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ அதை ஜஸ்ட் ஆட் பண்ணி டிவைடட் பை த்ரீ, ஒய் குவாடினேட்ஸ் ஆட் பண்ணி டிவைடட் பை த்ரீ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்ட்ராய்டோட, அதாவது இந்த மிட் வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ தென் ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள், குவாடினேட்ஸ் கொடுத்துட்டா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எக்ஸ் ஒன் இன்ட்டு ஒய் டூ மைனஸ் ஒய் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் டூ இன்ட்டு ஒய் த்ரீ மைனஸ் ஒய் ஒன் ப்ளஸ் எக்ஸ் த்ரீ இன்ட்டு ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ, இது அதோட ஃபார்முலா. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம சம்ஸில் வரும்போது பார்க்கலாம். So let us start our exercise 5.1, okay? Find the area of the triangle formed by the points. மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ட்ரையாங்கிள் எப்படி யூஸ் பண்ணுறது நான் ஆல்ரெடி சொன்னேன்னு சொல்ல போகிறேன்னு சொன்னேன். ஸோ அதை இப்போ தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நாம் எழுதிக்கணும், ஏபிசி அப்படின்னு நாம் பிரித்து ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஓகேவா, பெரிய பாயிண்ட் இந்த ஃபஸ்ட்டில், அடுத்தது அடுத்து, அதுக்கடுத்த பெரியது செகண்டில், அதுக்கடுத்தது இது. நம்ம எப்பயுமே எக்ஸை தான் நம்ம பார்க்கணும். ஓகே, எக்ஸ் பெருசாக இருக்கா, அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ சின்னதுலேருந்து பெருசுக்கு கொண்டு போகிறோம். ஓகேவா, பெரிய பாயிண்ட், அதுக்கப்புறம் பாயிண்ட், அதுக்கப்புறம் பாயிண்ட், அந்த மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். ஸோ தென் இதை வந்து நேம் பண்ணுறோம். ஃபஸ்ட் நேமிங் ரொம்ப முக்கியம். எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ அப்படி நம்ம நேம் பண்ணிக்கிறோம். ஓகேவா,
then area of the triangle vandu half into x1 y2 plus x2 y3 plus x3 y1 minus just and the formula nama paathom illaya and munadi pa formula and the formula va ipdi da multiply panna ipdi da irukum and the formula okay va nama inge multiply panni ezhudikkom nama formula la vandu normal formula paathom avlo da difference idu onnu vera formula adhe la kediyadu minus x2 y1 plus x3 y2 plus x1 y3 square units okay va so half into and just in the values x1 moda value enna minus 4 adha thooki podunga x y2 oda value enna minus 5 adha thooki podunga andha maadhiri ella values um substitute panni namak calculation panna half into 20 plus 3 plus 6 minus minus 18 minus 5 plus 4 it just add panni 29 idu vandha enna aguna ஃபஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும் என்ன கிடைக்கும் மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் ஃபோர் எவ்வளோ மைனஸ் நைன்டீன் அதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம் அந்த சிம்பிள் மாறல அப்படியே வந்திருக்கு ஸோ ஹாஃப் இன்டூ இது மைனஸ் மைனஸ் கேன்சல் ப்ளஸ் ஆட் ப்ளஸ் நைன்டீன் ஈக்குவல் டு இதை ஜஸ்ட் ஆட் பண்ணிங்கனா உங்களுக்கு 48 கிடைக்கும் ஸோ டூவையும் 48 கேன்சல் பண்ணால் 24 கிடைக்கும் ஸோ உங்களுக்கு 24 ஸ்கொயர் யூனிட் தான் ஆன்சர் ஓகே ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள் 10 மைனஸ் 4 மைனஸ் 8 மைனஸ் 1 மைனஸ் 3 மைனஸ் 1 இப்போ நீங்கள் உங்களுக்கே தெரியும் இது ஜஸ்ட் ஆர்டர்லே இருக்குது பிகாஸ் சின்ன நம்பர் மைனஸ் 10 தான் ஃபஸ்ட்டில் இருக்குது அடுத்தது மிடில் நம்பர் மைனஸ் 8 இருக்குது அடுத்தது மைனஸ் 3 இருக்குது ஓகே ஸோ அசெண்டிங் ஆர்டரில் தான் அது இருக்கணும் எக்ஸ் வேல்யூஸ் ஸோ அதை வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ நம்ம நேம் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு ஓகேவா ஃபார்முலாவை மகப் பண்ண கஷ்டமாக இருக்கா அப்போ நான் ஒரு சிம்பிள் மெத்தட் ஒன்று சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே So first உங்களுக்கு x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 திருப்பி இந்த x1 y1 ஒரு தடவை ரிப்பீட் பண்ணி நாலு காலம் போட்டுக்கோங்க ஜஸ்ட் ஆரோ 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 அடுத்த ஆரோ 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 அந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா தென் இப்போ என்ன அர்த்தம்னா x1 இன்ட்டு y2 அப்படின்னு அர்த்தம் ப்ளஸ் x2 இன்ட்டு y3 அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ப்ளஸ் x3 இன்ட்டு y1 அப்படின்னு அர்த்தம் ப்ளஸ் y1 இன்ட்டு x2 ப்ளஸ் எக்ஸ் த்ரீ இன்ட்டு ஒய் டூ ப்ளஸ் எக்ஸ் ஒன் இன்ட்டு ஒய் த்ரீ இதுதான் அந்த ஃபார்முலா இதை தான் ஈஸியாக நீங்கள் அந்த இடத்துலேயே நீங்கள் போட்டு பார்த்து எழுத முடியும் ஈஸியாக ஸோ தென் அதோடய வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ஆரோ மார்க் போட்டுக்கிறோம் மல்டிப்ளை பண்ணுங்கள் எயிட் இன்ட்டு மைனஸ் ஃபோர் அதான் இங்கே போட்டிருக்கு ஸோ அந்த மாதிரி எல்லாமே போட்டால் ஹாஃப் இன்ட்டு தேர்ட்டி டூ ப்ளஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் த்ரீ மைனஸ் டென் ப்ளஸ் டுவெல் ப்ளஸ் ஃபார்ட்டி ஓகே ஸோ ஹாஃப் இன்ட்டு எயிட்டி ஃபைவ் மைனஸ் சிக்ஸ்டி டூ ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஹாஃப் இன்ட்டு டுவெண்ட்டி த்ரீ கிடைக்கும் ஸோ கேன்சல் பண்ணால் டுவெல் டுவெண்ட்டி த்ரீ டூ கட் பண்ணால் உங்களுக்கு லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் யூனிட்ஸ் கிடைக்கும் ஓகே ஸோ தென் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் டிட்டர்மைன் வெதர் த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொலீனியர் கொலீனியருக்கு உங்களுக்கு ஃபார்முலா கொடுக்கல ஸோ அது எப்படின்னா அந்த கொலீனியர்னால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க கொலீனியர்னால் மூணு பாயிண்ட் ஒரே லைன் மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கொலீனியர் அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா ஜீரோனா என்ன அர்த்தம் ஒரு மூணு பாயிண்ட் இருக்குது எப்பயுமே ட்ரையாங்கிளுக்கு மூணு வர்டிசஸ் இருக்கும் அதாவது மூணு பாயிண்ட் வச்சு தான் அது கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு ட்ரையாங்கிள் கிடைக்கும் இப்போது அதோட ஏரியா ஜீரோனா அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுன்னு அர்த்தம் உங்களுக்கு புரியுதா இப்போ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது இதோடய ஏரியாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வரும் அப்போ அது இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஆகும் ஸ்ட்ரெயிட் லைன் ஆகும்போது தான் அதோடய ஏரியா ஜீரோவாகும் அப்போ நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஜீரோன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டாலே அது கொலீனியர்னு ப்ரூவ் பண்ண மாதிரி தான் ஓகேவா ஸோ கான்செப்ட் ஃபஸ்ட்டு க்வெஸ்சனில் என்ன கேட்குறாங்க அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் ஆன்சர் எழுத முடியும் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு பார்ட் இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் மூணு செகண்ட் பார்ட்டில் மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கே தெரியும் இருக்கிறதுலே சின்ன பாயிண்ட் அந்த மாதிரி எழுதிக்கணும் மைனஸ் ஹாஃப் தான் இருக்கிறதுலே கம்மி அதாவது மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா தென் மைனஸ் ஃபைவ் தென் மைனஸ் எயிட் நம்ம ஒன்று அசெண்டிங் ஆர்டர் இல்லை டிசெண்டிங் ஆர்டர் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பட் இது பெரிய நம்பர் அடுத்து சின்ன நம்பர் அடுத்து மிடில் நம்பர் அப்படியெல்லாம் எழுதக்கூடாது ஒன்று அசெண்டிங் இல்லை டிசெண்டிங் இங்கே டிசெண்டிங்கில் எழுதியிருக்காங்க மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வந்து மைனஸ் ஃபைவோட பெருசு தான் ஓகே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னா என்ன ஒன்னில் பாதி அதாவது மைனஸ் ஒன்னில் பாதி அது வந்து மைனஸ் டூக்கு முன்னாடி தான் வரும் ஸோ அதனால் ஃபைவை விட அது கிரேட்டர் தான் ஸோ அதனால் அது ஃப்ரண்ட்லேயே எழுதிட்டோம் ஓகே ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி என்ன ஹாஃப் இன்டூ ஃபார்முலா ஜஸ்ட்டு
இங்கேயும் நான் ஒரு ட்ரா பண்ணியிருக்கேன் ஓகேவா. ஸோ நீங்கள் ஜஸ்ட் அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஆரோ மார்க் போட்டுட்டு ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதிட்டா போதும். கீழே எழுதிட்டு பிறகு என்ன பண்ணணும்னா கால்குலேஷன்ஸ் பண்ணணும். ஹாஃப் இன்ட்டு மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபார்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் மைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் ஃபார்ட்டி எயிட் மைனஸ் ஃபோர். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் இது மைனஸ் சிக்ஸ்டி செவன். இதெல்லாம் ஆட் பண்ணால் தென் இது வந்து இதுவும் ஒரு மைனஸ் சிக்ஸ்டி செவன். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ மைனஸ் சிக்ஸ்டி செவன் ப்ளஸ் சிக்ஸ்டி செவன் வந்து ஜீரோ. ஜீரோ இன்ட்டு ஒன் பை டூவா? எனி திங் ஜீரோ இன்ட்டு எனி திங் ஜீரோ. ஸோ ஜீரோ ஸ்கொயர் யூனிட்ஸ். நான் சொன்னால் ட்ரையாங்கிளோட ஏரியா ஜீரோன்னு ப்ரூவ் பண்ணால் இந்த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால். ஸோ அதே சொன்ன மாதிரியே ட்ரையாங்கிளோட ஏரியா ஜீரோன்னு வந்துடுச்சு. ஸோ த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஓகேவா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன் எக்ஸசைஸ் 5.1 லெட் இஸ் கண்டினியூ வித் அவர் தேர்ட் க்வெஸ்சன் ஓகே. So, vertices of the given triangle are taken in order and the areas of the provided aside. In each case, find the value of P. அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ வேர்டிசஸ் கொடுத்துட்டாங்க, ஏரியா இன் ஸ்கொயர் யூனிட் சொல்லிட்டாங்க. ஓகே, வேர்டிசஸ் கொடுத்தாச்சுன்னா நமக்கு அந்த ஹாஃப் இன்ட்டு எக்ஸ் ஒன் ஒய் டூ ப்ளஸ் எக்ஸ் டூ ஒய் த்ரீ அந்த ஃபார்முலாவில் போட வேண்டியதான். அதில் போட்டு உங்களுக்கு ஏரியாவும் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போது அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் பிக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், ஈக்குவல் டு 20 அப்படின்னு போட்டு நம்ம சால்வ் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து ஹாஃப் இன்ட்டு நம்ம ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம எழுதிட்டோம் ஓகே. ஃபார்முலா நீங்கள் எழுதினாலும் தப்பே கிடையாது, கண்டிப்பாக எழுதலாம் ஓகே. ஸோ ஜீரோ எயிட் பி டூ சிக்ஸ் ஜீரோ தென் ஜீரோ பி எயிட் சிக்ஸ் டூ ஜீரோ பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 20 அப்படின்னு நம்ம போடுக்கணும் பிகாஸ் ஏரியா ஆல்ரெடி கொடுத்தாச்சு 20. ஸோ ஜீரோ ப்ளஸ் டூ பி ப்ளஸ் ஜீரோ மைனஸ் ஜீரோ ப்ளஸ் ஃபோ ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் ஜீரோ. இந்த மைனஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. ஈக்குவல் டு 40 ஓகே. இந்த 40 எங்கேருந்து வந்ததுன்னா 1/2 அந்த சைடு போனால் என்ன ஆகும், இங்கே டிவிஷனில் இருக்குது இந்த 2. ஸோ 2 ஆப்போசிட் சைட் ஈக்குவல் டு க்ராஸ் பண்ணும்போது மல்டிப்ளைல போயிடும். ஸோ 2 இன்ட்டு 20 14 ஆகிடும் ஓகேவா. அங்கேருந்தா இந்த 40 வந்துச்சு ஓகே. ஸோ ஜீரோ ப்ளஸ் ஜீரோனா நத்திங், 2p மட்டும் தான் இருக்கும். மைனஸ் 48 இருக்கும், ஈக்குவல் டு 40. ஸோ அந்த மைனஸ் 48 அந்த சைட் கொண்டு போனால் ப்ளஸ் 48 88. ஸோ 2p ஈக்குவல் டு 88, p ஈக்குவல் டு இந்த 2 மல்டிப்ளைல இருக்கு ஈக்குவல் டு க்ராஸ் பண்ணால் டிவிஷன் ஆகிடும். ஸோ ஈக்குவல் டு 44 ஓகேவா. செகண்ட் பார்ட் அதே மாதிரி p கமா p 5 6 5 மைனஸ் 2 இதுதான் உங்களோட இது. அப்புறம் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ அதை போட்டுக்கோங்க. ஏரியா ஈக்குவல் டு 32. ஸோ ஜஸ்ட் அந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதிட்டு அரோ போட்டுட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள் ஓகே. பன்னெண்டு ஈக்குவல் டு 32. ஸோ 6p மைனஸ் 10 ப்ளஸ் 5p மைனஸ் 5p ப்ளஸ் 30 மைனஸ் 2p ஈக்குவல் 64. அப்போ என்ன கிடைக்கும், இங்கே வந்து 11p மைனஸ் 10. அப்புறம் இந்த மைனஸ் வந்து ஃபஸ்ட்டு இதை கேல்குலேட் பண்ணிவிடுங்க, இது வந்து என்ன 3p. ஸோ 3p மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் இந்த மைனஸ் 3p தென் ப்ளஸ் 30 மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 30 ஈக்குவல் 64. ஸோ ஜஸ்ட் இதை ஆட் பண்ணிக்கோங்க. சாரி 11p மைனஸ் 3p வந்து 8p மைனஸ் 10 மைனஸ் 30 வந்து மைனஸ் 40. ஸோ இந்த மைனஸ் 40 அன்சைட் போனால் ப்ளஸ் 40 ஆகிடும். ஸோ 8p ஈக்குவல் டு 104, p ஈக்குவல் டு 13 ஓகே. இந்த 8 வந்து கீழே அதாவது ஈக்குவல் டு க்ராஸ் பண்ணால் டிவிஷன் ஆகிடும் ஓகே. ஸோ அதனால தான் 13 கிடச்சிது. தென் ஃபோர்த் க்வெஸ்சன், ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ ஃபார் விச் த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலீனியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே. கொலீனியர் ஓகே, கொலீனியர்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது மூணும் கொலீனியர் அப்படின்னு சொல்லிவிட்டால் உங்களுக்கு ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். எப்படி? ஈஸி, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஜீரோன்னு போட்டுக்கணும். இங்கே ப்ரூவ் பண்ண சொல்லலை, இங்கே ஆல்ரெடி கொலீனியர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஜீரோன்னு போட்டுக்கணும். நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஏவோட வேல்யூ. ஸோ நார்மல் ஃபார்மேட் ஹாஃப் இன்டூ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ ஒய் திருப்பி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எல்லாம் போட்டு க்ராஸ் எல்லாம் போட்டு தென் 2a-12 ப்ளஸ் 18 மைனஸ் 12 ப்ளஸ் 6a-6 ஈக்குவல் ஜீரோ. ஸோ இட் ஜஸ்ட் இது ரெண்டையும் கேல்குலேட் பண்ணால் 2a ப்ளஸ் 6 மைனஸ் 6 ப்ளஸ் 6a ஈக்குவல் ஜீரோ. ஸோ 2a ப்ளஸ் 6 மைனஸ் 6 மைனஸ் 6a. ஸோ ரெண்டு கேன்சல், ப்ளஸ் 6 மைனஸ் 6 கேன்சல் ஈக்குவல் ஜீரோ. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 4a ஈக்குவல் ஜீரோ, a ஈக்குவல் ஜீரோ. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த மைனஸ் 4 வந்து கீழே போச்சுன்னா இங்கே வந்துடும், இங்கே மல்டிப்ளை இருக்கிறதுனால இங்கே டிவிஷன் ஆகிடும். ஸோ 0/-4 இஸ் நத்திங் பட் ஜீரோ ஓகே. தென் அதே மாதிரி செகண்ட் பார்ட் a(2-2a) அப்படின்னு ஒரு பெரிய வேல்யூவாக கொடுத்துருக்காங்க, அதனால் ஜஸ்ட் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இதுவும் ரொம்ப ஈஸி தான் ஓகே. பெரிய வேல்யூலாம் ரொம்ப முக்கியம் இல்லை. மைனஸ் ஏ ப்ளஸ் 1 2a-4a-2a இதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே நார்மலாக எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி எழுதிட்டு
இது ஜஸ்ட் கால்குலேஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் பார்த்துக்கலாம். A into A, A square. So, A square into 2, 2A square. Then, minus A into 6. First, we will write in the format. Just what we write in the format, just write it. Then, we will write calculations. That's what we write. Minus 6 into minus 4. Okay, va? So, we will write in the format. First, we will write 2A square plus minus A plus 1 into 6 minus 2a. அதை தான் நம்ம பண்ணியிருப்போம். எப்படி பண்ணியிருப்போம்? ஜஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 6a, ஓகே, தென் 1 இன்ட்டு 6, தென் மைனஸ் 2a, மைனஸ் ஏ இன்ட்டு 2a, ப்ளஸ் 2a ஸ்கொயர், பிகாஸ் மைனஸ் 2a மைனஸ் ஏ, ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் இன்ட்டு 2, 2a ஸ்கொயர், அதே மாதிரி தான். தென் என்ன பண்ணுவோம்னா, இந்த 1a இந்த மைனஸ் 2a மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2a கிடைக்கும். ப்ளஸ் அதே மாதிரி இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டால் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னா, 2a ஸ்கொயர் மைனஸ் 6a ப்ளஸ் 6 ப்ளஸ் 2a ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 8 மைனஸ் 2a ப்ளஸ் 8a ப்ளஸ் 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2a, ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அங்கே மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ், ஸோ அந்த மாதிரி நம்ம கேன்சல் பண்ணிப்போம், ஓகேவா? ஸோ சி இங்கே வந்து ஒரு 2a ஸ்கொயர், இங்கே ஒரு மைனஸ் 2a ஸ்கொயர், ஸோ அதையும் கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நமக்கு எத்தனை 2a ஸ்கொயர் இருக்குன்னா, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, ஸோ 8a ஸ்கொயர். ஜஸ்ட் அந்த 2 2 ஆட் பண்ணி 8 போட்டாச்சு. தென் இப்போ ஒரே மைனஸ் 4 இக்குவல் 0. இதை வந்து நம்ம ஜஸ்ட் 4 டிவைட் பண்ணுறோம், ஓகே, பிகாஸ் எல்லாருமே 4க்கு காமனாக தான் இருக்குது. ஸோ 2a ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் 1 இக்குவல் 0. ஸோ அதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இது வந்து மல்டிப்ளை பண்ணால் இதோட வேரியபிள்ஸ் மட்டும்தான் பார்க்கணும். மைனஸ் 2 மைனஸ் 2 எப்படி எப்படிலாம் பிரிக்கலாம்னா, மைனஸ் 2 ஆட் பண்ணால் வந்து 1 கிடைக்கணும், ஓகே. அதை எப்படி பிரிக்கலாம்? 2 மைனஸ் 1 1, 2 × -1 -2, அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2a மைனஸ் 1 ஏ மைனஸ் 1 இக்குவல் 0. ஸோ இதில் ஜஸ்ட் இது காமன், 2a தான் காமன், வெளியில் எடுத்துட்டால் ஏ ப்ளஸ் 1 மட்டும் பாக்கி இருக்கும். தென் மைனஸ் இங்கே என்ன போடுறீங்களோ அதை ஃபஸ்ட்டு இங்கே எழுதிடுங்க, அதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ என்ன போட்டால் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு பார்க்கணும். மைனஸ் 1 போட்டால் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ மைனஸ் 1 போட்டேன், 2a மைனஸ் 1 இன்ட்டு ஏ ப்ளஸ் 1 இக்குவல் 0, 2a மைனஸ் 1 இக்குவல் 0, 2a இக்குவல் 1, ஏ இக்குவல் 2, இங்கே மல்டிப்ளை இருக்குது. ஸோ அன்சைட் போனால் டிவிஷன் ஆகிடும், ஓகே. ஸோ தென் ஏ ப்ளஸ் 1 இக்குவல் 0 ஆனால் ஏ இக்குவல் 2, இந்த 1 அன்சைட் போச்சுன்னா மைனஸ் 1, ஓகே. ஸோ 5th க்வெஸ்சன் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் ஹூஸ் வர்டிசஸ் ஆர் அட், ஓகே. 4 வர்டிசஸ் கொடுத்துட்டாங்க. குவாட்ரிலேட்ரல்னால் உங்களுக்கு தெரியும், எப்படிப்பட்ட குவாட்ரிலேட்ரல்லையும் நம்மளால் 2 ட்ராயிங்கலாக பிரிக்க முடியும், ஓகேவா? ஸோ அது எப்படின்னு நீங்கள் ஆர்டர் வைஸாக எழுதிக்கிட்டிங்கனால தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படின்னா, ஏபிசிடி எப்படி நான் சொல்லியிருக்கேன்னா, ஒன்று அசெண்டிங் ஆர்டர், இல்லை டிசெண்டிங் ஆர்டர். நான் இப்போ வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதுகிறேன். மைனஸ் 1 தான் இருக்கிறதுலே சின்னது, அடுத்து மைனஸ் 8, அடுத்தது பெருசு வந்து 1, அடுத்த பெருசு வந்து 2. எக்ஸ் வேல்யூஸ் தான் எப்பயும் பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன், ஓகே. ஸோ தென் ஹாஃப் இன்ட்டு எக்ஸ் 1, ஒய் 2, ஒய் 2, எக்ஸ் 3, அதெல்லாம் ஜஸ்ட் எழுதிக்கணும். எக்ஸ் 2, ஒய் 3, ஓகே. ஸோ அதில் எழுதிட்டு ஸ்கொயர் யூனிட்ஸ் ஃபார்முலா, ஓகேவா? இல்லைனா 2 ட்ராயிங்கலாக பிரித்து பண்ணுறதோட இன்னும் ஒரு மெத்தட் இருக்குது, ஓகே. இன்னும் ஒரு மெத்தட் என்னென்னா, ஜஸ்ட்டு அந்த நம்ம ட்ரையாங்கிள் பண்ணும்போது எக்ஸ் 3 ஒய் 3 அடுத்து எக்ஸ் 1 ஒய் 1 போடுவோம். பட் இங்கே என்னென்னா 5 போடுறோம் பாருங்கள், எக்ஸ் 4 ஒய் 4 அப்படின்னு போடுறோம். எக்ஸ் 4னா இது இதுதான் எக்ஸ் 4 வேல்யூ, கடைசியாக இருக்கு இல்லையா, இதுதான் எக்ஸ் 4 வேல்யூ. இது எக்ஸ் 1 ஒய் 1, எக்ஸ் 2 ஒய் 2, எக்ஸ் 3 ஒய் 3, இது எக்ஸ் 4 ஒய் 4. அது ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இது இப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே ஆன்சர் முடிஞ்சிடும், ஓகே. ஸோ ஹாஃப் இன்ட்டு மைனஸ் 9 மைனஸ் 2 மைனஸ் 8 மைனஸ் 4 1 மைனஸ் 3 2 2 தென் மைனஸ் 9 மைனஸ் 2 ஸ்கொயர் யூனிட்ஸ், ஓகே. ஜஸ்ட் மல்டிப்ளை எல்லாம் பண்ணால் 36 ப்ளஸ் 24 ப்ளஸ் 2 மைனஸ் 4, ஓகே. ஸோ இந்த இது இந்த இது இந்த இது இந்த ஸோ 4 வரும், 4 நம்பர்ஸ் 4 நம்பர்ஸ். ட்ரையாங்கிளுக்கு வந்து 3 3 தான் வரும், இதுக்கு 4 4, இது குவாட்ரிலேட்ரல், ஓகேவா? ஸோ ஹாஃப் இன்ட்டு 58 மைனஸ் ஆஃப் மைனஸ் 12, மைனஸ் மைனஸ் கேன்சல். ஸோ 58 ப்ளஸ் 12 வந்து 70, ஹாஃப் இன்ட்டு 70 வந்து 2 × 70 கேன்சல் பண்ண 35, ஸோ 35 ஸ்கொயர் யூனிட்ஸ், ஓகே. செகண்ட் ஒன் அதே மாதிரி மைனஸ் 9, 0, 8, -6, -1, -2 அண்ட் -6, -3, அந்த மாதிரி போடும்போது எக்ஸ் 1, ஒய் 1, எக்ஸ் 2, ஒய் 2, எக்ஸ் 3, ஒய் 3, எக்ஸ் 4, ஒய் 4 அப்படி போட்டோம்னா
அந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு கேல்குலேஷன்லாம் பண்ணோம்னா 0 + 27 + 12 - 6 - -of - 44 + 6 + 3 + 16 ஸ்கொயர் யூனிட்ஸ் ஹாஃப் இன்ட்டு அது போட மாதிராதிங்க. ஸோ ஹாஃப் இன்ட்டு 33 - of - 35 ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு 33 + 35 ஈக்குவல் டு 68/2 விச் இஸ் நத்திங் பட் கேன்சல் பண்ணால் 34 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா?